அகில மேம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலன் இன்றைய பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போறேன். 15/7/2023 சோபுக்கிருது வருடம் ஆனி மாதம் 30 நாள். அஸ்வினி பரணி கிருத்திகை 1 பாகத்தில் பிறந்தவங்களுக்கு ஜெம்ம குரு ஜெம்ம ராகுங்க. 7 இடத்தில் கேது. வியாபாரிகளுக்கும் அந்த நிலை, விவசாயிகளுக்கும் அதே தான். அரசு துறையை சேர்ந்தவங்க, மின்சாரத்துறையை சேர்ந்தவங்க, கடல்வாழ் வேலை பார்க்குறவங்க, டிரைவிங் பண்ணுறவங்க மிகவும் கவனமாக வேலை பார்க்க வேண்டிய காலகட்டம். வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தவும் வராகி அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். கிருத்திகை 2, 3, 4 பாகவும் ரோகிணி மிருகசிருஷம் 1, 2 மொத்த 2 பாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் வர வேண்டிய காலகட்டம்ங்க இப்போ. ஆமாம், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்பு நடத்தி கிடமாட்டம். அரசு வேலை தேடி இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். ஆமாம், கிளினிக் வச்சுருப்பாங்க, இப்போ லயன் கட்டி நிற்பாங்க, மெடிசன் படிப்பாங்க, நிறைய மார்க் எடுத்தோன்னு வெளியே வருவாங்க, நகைக்கடை சின்னதாக வச்சுருப்பாங்க, நிறைய லாபத்தை பார்ப்பீங்க, பெருசாகிடும். இப்போ ஏற்றுமதி நிர்வாகம் வச்சுருப்போம், நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தவம் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மிருகசிருஷம் கடைசி 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகவும் தொட்டது தொலங்கும் காலகட்டம். அவங்க 5 காலமாக ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு வேலை தேடி இருந்த வேலை கிடைக்கும். கல்விக்காக வெளிநாட்டுக்காக எதிர்பார்த்துருந்தீங்க, இப்போ உங்களுக்கு விசா கிடைக்கும். பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க. இப்போ உற்றோர் உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவாங்க, கடன் சுமையெல்லாம் விலகிட்டும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் கனக துர்க்க வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். புனர்பூசம் கடைசி 4 பாகவும் பூசம் ஆயில்யம் வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம் நீங்கள் இப்போ. ஆமாம், 8 இடம் வலுவு பெற்றிருக்குது. 8 கூடம் வக்கரகதி, 10 குரு பதவி மாற்றி அமைச்சிடுவீங்க. வழிபாடு பண்ண வேண்டிய கடல் வாழ் வேலை பண்ணுற, மின்சாரத்துறை வேலை பார்க்குற, டிரைவிங் பண்ணுறவங்க, நைட்டு ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க, எல்கை பாதுகாவலர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். மகம் பூரம் உத்தரம் 1 பாகங்க சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேருங்க. ஆமாம், விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவீங்க, விலை உயர்ந்த சொத்துக்கள் வாங்குவீங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறகு பணம் மழையில் நனைவீங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசு வேலை தேடி வேலை கிடைக்கும். அரசு அரசியல் இருக்கவங்களுக்கு போஸ்டிங் உண்டு. திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கி உங்களுடைய இடம் வாங்குவ, வீடு கட்டியோ கிரக பிரவேசம் பண்ணுவீங்க. சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வயறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. சுமை தூக்குங்க மட்டும் இல்லை, சாலையோரத்தில் படுத்து தூங்குறவங்களுக்கும் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நீங்கள் செல்வ மழையில் நனைகிறீப்போ. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தரும் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்தரம் 2, 3, 4 பாகவும் அஸ்தம் சித்திரை 1, 2 மொத்த 2 பாகம். மொத்த 2 பாகம் கன்னியில் வருது. இது இப்போ நான் சொல்கிறது கன்னி. இன்னொரு 2 பாகம், 3, 4 பாகம் வந்துட்டு துலாத்தில் வரும். அதுதான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாகம் உண்டு. அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம். அட்டம குரு, அட்டம ராகு 2 கேது. வியாபாரிகள் பெரிய முதலீடு எதுவும் பண்ணாதீங்க. இன்னொரு 8 மாத காலத்துக்கு இருக்கிறத அப்படியே பண்ணுங்க. அரசு துறையை சேர்ந்தங்க, எல்கை பாதுகாப்பு, மின்சாரத்துறை, கடல் வாழ் வேலை பார்க்குறவங்க மிகவும் கவனம் தேவை. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும். புதிய புதிய ஞானமெல்லாம் தோன்றும். இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமாக வழிபாடு தெய்வம் கனக துர்க்கை அம்மன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு. சித்திர கடைசி 2 பாகவும் சோதி விசாகம் 1, 2, 3 பாகம் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஆமாம், அரசு வேலை தேடி வேலை கிடைக்கும். திருமணமாகத்தவங்க திருமண பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு போஷ்டியும் உண்டு. உடல் ஆரோக்கியம் ஆகிடுவீங்க. சட்டநிபுணர், காவல்துறையை சேர்ந்தவங்க பேரும் புகழும் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். விசாகம் கடைசி 4 பாகவும் அனுஷம் கேட்டை வழிபாடு பண்ண வேண்டிய காலகட்டம்ங்க. ஆமாம், 6 குரு மறைஞ்சிருக்கிறான். ருணம் ரோகம் சத்ருசான் அப்படி போகிற வீண் பழி கூட உங்கள் தலையில் வந்துவிடும். அரசு துறையை சேர்ந்தவங்க, மின்சாரத்துறையை சேர்ந்தவங்க, கடல்வாழ் வேலை பார்க்குறவங்க, எல்கை பாதுகாவலர்கள் மிகவும் கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு மந்த நிலை, விவசாயிகளுக்கு மந்த நிலை, பணம் அப்படியே ஒரு 2 இடத்தை குரு பார்க்க பார்வையிடுறதால் 10, 12, 2 குருவின் பார்வை பதிவதால் பணம் அப்படியே வரும், வந்தது தெரியாமல் செலவாயிடும். கடன் சுமையில் தான் இருப்பீங்க.
இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு. அரசியல் மேடை பேச்சாளர் 20 வார்த்தை அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் 10 வார்த்தை தரமான வார்த்தைகளாக பேசுங்க நீங்கள். ஆமாம், அவனை குறை சொல்கிறது இவனை குறை சொல்கிறது அந்த மாதிரியெல்லாம் அடுத்த கட்சிக்காரங்களை வந்துட்டு குறை சொல்லவே கூடாது. நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். தரமான வார்த்தை அடுத்தவங்களை சகோதரத்துவமாக பாருங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 அதிர்ஷ்டமான நிறம், சிகப்பு அதிர்ஷ்டமான திசை, தெற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம், பழனி ஆண்டவர் வழிபடுங்க உங்களுக்கு வெற்றி. மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்றாம் பாகம் சகல ஐஸ்வர்யங்களுக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இங்கே இன்னி இந்த மாதிரி ஒரு அமைப்பு குருவின் சஞ்சாரம். அஞ்சில் குரு கெஞ்சி நாள் கிடைக்காது. அரசு வேலை தேடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ. ஆமாம், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கி இல்லாதவங்க இப்போ வாரி உருவாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், விவசாயிகளுக்கு விவசாயிக்கும், சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தட்ட தாமதம் எதுவும் இல்லை. லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 அதிர்ஷ்டமான நிறம், மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை, வடக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்திராட 2, 3, 4 பாகம் திருவோணம், அவிட்டம் 1, 2 பாகம், தொழிலில் இருந்த முட்டுக்கட்ட அறவே விலகிடுச்சுங்க. எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் எல்லாம் விலகிட்டாங்க. உடல் ஆரோக்கியமாயிடுங்க. அரசு வேலை தேடி வேலை கிடைக்கும். இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரம் போயிருக்கும், விவசாயிகளுக்கு சினிமா ஸ்டார்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, லாபத்தை பார்த்து இப்போ பரிசப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8 அதிர்ஷ்டமான நிறம், நீளம் அதிர்ஷ்டமான திசை, மேற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தரும். பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை, வெற்றி பெறும் உங்களுக்கு. அவிட்டம் கடைசி 2 பாகவும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகவும் சகோதர ஒற்றுமை வளப்படுவாங்க, ஆதரவு கரை நீட்டுவாங்க, வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் உண்டு, அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்பு நடத்தி கிடமாட்டோம், அரசு வேலை தேடிவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகத்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். நகைக்கடை சின்னதாக சொன்னால் பெருசாகிடும். சிமெண்ட் ஜல்லி மணல் விற்பாங்க பாருங்க. ஹார்ட்வேர்ஸ் நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. கார் கம்பெனி ஜவுளித்துறை லாபத்தை பார்த்து பரவசப்படும். சட்ட நிபுணர் காவல்துறையை சேர்ந்தவங்க விரும்பு நடத்தி கிடமாட்டோம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8 அதிர்ஷ்டமான நிறம், நீளம் அதிர்ஷ்டமான திசை, மேற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, அது எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குது நீங்கள் வழிபடுங்க. பூரட்டாதி கடைசி 4 பாகவும் உத்திரட்டாதி ரேவதிங்க, சகல ஐஸ்வர்யங்களும் வருவாங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், அரசு வேலை தேடிட்டு வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு போஸ்டிங் உண்டு, வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், பால் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு லாபத்தை அதிகமாக பார்ப்பீங்க, விவசாயிகளுக்கு லாபம், கல்விக்காக ரொம்ப காலமாக எதிர்பார்த்திருந்த இப்போ உங்களுக்கு விசா கிடைக்கும் அயல் நாட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அயல் நாட்டுக்கு போய் படிக்கணும், அப்புறம் அங்கே இருந்த எல்லோரும் இங்கே வருவாங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வருவாங்க படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. பத்திரிகை துறை, மீடியா துறை, சட்ட நிபுணர்கள், விஞ்ஞானிகள், அவங்களுக்கெல்லாம் பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமிஜி நான் பிறந்த தேதி தெரியாது, நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது, அப்பா அம்மா எழுதி வைக்காமல் விட்டாங்க, இதுதாங்க அட்டவணை, பிரம்மாவனுடைய குறிப்பு, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திய, ஏன் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ எனக்கு திருமணமாகும், எல்லாம் ஒரு நோட்டு போட்டு நான் எழுதி தரேன். அதே மாதிரி கரும்புள்ளி இருக்கும் பாருங்கள், இந்த எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யோகத்தை உண்டு. அதே மாதிரி அங்கலட்சணம், லட்சக்கணக்கில் அங்கலட்சணம் இருக்குதுங்க. அதில் 3 தான் முக்கியம், சிங்கப்பார்வை, மான் பார்வை, கருடப்பார்வை. அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சுவாமிஜி முகுந்தன், நன்றி, வணக்கம்.